Hi friends, welcome to Kavitha Chettinad Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் சமைக்க போறேன். மைதா மாவு 1 கப், தயிர் 1 ஸ்பூன், சீனி 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், தாளிக்கிற எண்ணெய் 1 தேக்கரண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். அதுக்கு மேலே எண்ணெய், நல்லா எண்ணெய் ஊற்றி பரட்டி நல்லா ஊற்றி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நல்லா துணியில் வச்சு மூடி ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுக்கிறணும். எடுத்தாச்சு, ஊறிடுச்சு. அடுத்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிக்கோங்க, நைஸாக தேய்ச்சிக்கணும். பாருங்க சூப்பராக வருது, சாஃப்டாக இருக்குது. மேலே மல்லித்தலை தூவிடணும். தூவிட்டு ஒரு தேய் தேய்க்கணும். திருப்பி போட்டு மல்லித்தலை வைக்கணும். மல்லித்தலை போட்டு மறுபடியும் தேய்க்கணும். தேய்ச்சாச்சு. அடுத்து அடுப்பு பற்ற வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல்லை போட்டலாம். தோசைக்கல்லை காஞ்சிருச்சு, நான் போட்டலாம். நல்லா ப்ரௌன் கலர் வர வர நல்லா வேக விடணும். வெந்துருச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. அந்த நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட வச்சு சாப்பிடையில சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதா செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். Thank you.